எப்படி மஸ்டர்ட் எடுத்து போடாதீங்க மண்ணா இருக்கு எப்படி மஸ்டர்ட் எடுத்து போடாதீங்க ஒண்ணுமா எடுத்து போடுங்க இப்படியா மஸ்டர் ஒண்ணு இப்படி மாக்க போறனோ அப்ப எப்படி மஸ்டர்ட் எடுத்து போடுங்க ஒண்ணுமா எடுத்து போடுங்க செஞ்ச போட்டாலும் மண்ணு இருக்காதானே மஸ்டர் செய்யும் உள்ள என்ன மஸ்டர் நீங்க அது சாப்பிட்ட பிறகு அதாட்டே வெளியில போய் மஸ்டர் நாம வந்து பிரியாணி செய்ய போறோம் இன்னைக்கு பிரியாணிக்கு நம்ம முத என்ன வேலை தொடங்க போறோம் அந்த பாத்திரத்துல 20 நிமிஷம் ஊற வைங்க அரிசியை நம்ம 20 நிமிஷம் ஊற வைக்க போறோம் பாத்திரத்துல தண்ணி ஊத்த ஊற வைக்க போறோம் சும்மா ஊற வைக்க போறது இல்ல பாஸ்மதி ரைஸ் வந்து 1.5 கிலோ வாங்கி இருக்கோம் உங்களுக்கு பாத்திரத்துல தட்டி ஊற வைக்க போறோம் ஊற வைக்கிறதுக்கு தண்ணி ஊத்த போறோம் நம்ம அது கூட அடி மஸ்ரூம் பிரியாணி குள்ள அந்த மசாலா பண்ணிரலாம் ஆ பண்ணிரலாம் மஸ்டர் வணக்கம் அப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க மஸ்டர் இதுல தக்காளியும் உள்ளியும் இருக்கு அத ஒரு சரி மஸ்டர் மஸ்டர் சொல்லுங்க மசாலாக்கி அந்த நீல நீலமா வெட்டுங்க என்ன உள்ளிய வெட்டிரோம் வெட்டி வச்ச உள்ளிய பாத்திரத்துல எடுத்து வெட்டணும் பணக்கார தக்காளி ஆகும் இது எங்க இருந்து வாங்கிருக்க தெரியுமா ஃபாரின்ல இருந்து வாங்கிருக்கேன் ஃபாரின்ல இருந்து வாங்கிட்டு வந்திருக்காரு மாஸ்டர் அம்மா மாஸ்டர் கஷ்டப்பட்டு ஃபாரின்ல இருந்து வாங்கிட்டு துண்டு துண்டா நறுக்கணும் துண்டு துண்டா தான் நறுக்கணும் என்ன பொடி பொடியா நறுக்க சொன்னா எங்கட்ட இந்த நட்டி வேலை பாடு வந்து மாஸ்டரே குறையே கிடையாது கடையில இருந்து வாங்கினாலும் காளான் நல்லா கழுவிங்க சாப்பிடுங்க ஏன்னா மலை பிரதேசத்துலேருந்து வரக்கூடிய காளானாகும் இதாக இருந்தாலும் கழுவி சாப்பிட நல்லது பெரிய காளானால நாலாக வெட்டி போடேன் இது சின்ன காளானாக இருந்தால் ரெண்டாக வெட்டி போடுவோம் இப்போ கொஞ்சம் சுத்தமான நெய் ஊற்றுங்க இப்போ பிரியாணிக்கு பட்டா கிராம் எல்லாம் போட்டுக்கலாம் இப்போ இந்த நறுக்கின உள்ளி அப்படியே தட்டுங்க இப்போ இத பொன்னிலமா வசக்குங்க
இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடலாம். மாஸ்டர் என்னத்தை மாஸ்டர் இவ்வளோ பண்ணி ஆமாம் மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க, கொஞ்சம் ஸ்பீடாக பண்ணுங்களா மாஸ்டர். வெட்டி வச்ச தக்காளியை போட்டுருங்க. வெட்டி வச்ச பச்சை மிளகாய் இப்போ போடலாம். நல்ல மங்களகரமாக மஞ்சள் பொடி போடுங்க மாஸ்டர். கொஞ்சம் மிளகாய் பொடி போட்டுடலாம். நம்ம ஒரு மிளகாய் பொடி இல்லை, காரம் கூடுதலாக இருக்கும் மாஸ்டர், கொஞ்சம் கம்மியாக போடுங்க மாஸ்டர். சரி மாஸ்டர். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ அளவுக்கு போடுங்க. வெட்டி கழுவி வச்சா அந்த காளானை போட்டுக்கலாம். தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ 30 கிராம் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தயிர் சேர்த்துக்கோங்க சார், கட்டியான தயிர் சேர்த்துக்கோங்க. அரிசி நல்லா கவுற வச்சு அந்த அரிசியை தட்டிடலாம். கொஞ்சம் ஒரு 5 நிமிஷத்துக்கு வேகணும் மாஸ்டர். கொஞ்சம் புதினா இலை போட்டுக்கோங்க, கொஞ்சம் நெய் ஊற்றிக்கோங்க. அரிசி நல்லா அரைச்சாச்சு, நீ தம் போட போகிறோம். பொரிச்ச உள்ளே போடலாம். ஆவி வெளியே போகாமல் இருக்கிறது வேண்டி நாங்கள் வந்து ஆற்றில் இருக்கோம். உங்களுக்கு எது வீட்டான பொருளாக இருக்கோ அதை நீங்கள் வச்சுக்கோங்க. இந்த தோசை கல் ஹீட் ஆன உடனே 20 நிமிஷம் தமிழ கடக்கணும். சூப்பர் மனம், நீங்கள் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உள்ளே விட்டு மேலே விட்டு கிண்டுங்க, அப்போ தான் அதில் உள்ள மசாலா வந்து உங்களுக்கு தெரியும். இங்கே பாருங்கள், உள்ளே விட்டு மேலே விட்டு கிண்டாவிய. மாஸ்டர் நீங்கள் செஞ்ச சமையல் அருமையாக இருக்கு மாஸ்டர். காலைல 9 மணிக்கே தொடங்கலாம் மாஸ்டர், 6 மணிக்கு தான் வந்து சேர்த்துருக்கோம் ராத்திரி. நாக்கு உரியது, நாக்கு இழுக்குது மாஸ்டர். உனக்கு நாக்கு இழுக்கதா செய்யாது, இங்கேன்னு தோணும். நான் ஊறு மாஸ்டர். இது நான் நச்சச்ச பிரியாணி, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க, இதோட நல்லா வரும். சூப்பர் டேஸ்ட் அப்பா, என்ன டேஸ்ட் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு நாக்கே உருண்டுரும்.